எப்படியோ கஷ்டப்பட்டு ரூம் வந்து தேடி பிடிச்சாச்சு. லெவல் மார்னிங் காஃபி. நைட்டு ரூமுக்கு வரத்துக்கு ஒரு 8 மணி ஆயிடுச்சு, 8-9 மணி. குளிர், செம்ம ஓட்டம், வேற லெவலாக இருந்துச்சு. ஹே கைஸ், டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு ஃபுல்லாக ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. இப்போ என் ஃப்ரெண்டுக்கும் குளிக்கிறான். இதுக்கப்புறம் எங்கெங்கே போகிறதுன்னு எனக்கு சுத்தமாக ஒரு கொஞ்சம் கூட ஐடியா இல்லை. ஸ்ட்ரைட்டாக போய் முன்னாடி வந்து டூரிஸ்ட் விசிட்டர் பிளேஸு போர்டு வச்சுருப்பாங்க, என்னென்ன லொக்கேஷன் போயிட்டு இருக்குன்னு. அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒருத்தர்கிட்டயாக கேட்டுட்டு போகிறது பெட்ரு. ஏன்னா இந்த டைமில் லொக்கேஷன் பார்த்து போக முடியாது, ஏன்னா இங்கே சுத்தமாக டவர் கொஞ்சம் கூட இல்லை. ஸோ அதனால் பழைய வழியை வந்து பிடிக்கலான்னு இருக்கேன். எப்படின்னா, அண்ணன் எப்படி போகிறது, அண்ணன் எப்படி போகிறது, அது மாதிரி கேட்டு 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 மூணார் ஃபுல்லாக இன்றைக்கி ட்ராவல் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்காங்க. நல்லபடியாக எந்த ஒரு தடங்களில் சிறப்பாக எல்லா லொக்கேஷனும் பார்த்து வரணும். இன்னும் ஒரு 1/2 hour இந்த ரூம் விட்டு நாங்கள் கிளம்பிடுவோங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ராவல் ரிலேட்டடான டெய்லி அப்டேட்ஸ் அண்டு குயிக்லி அப்டேட்ஸ் தெரியுன்னா இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதோட பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க சரிங்க. அப்போ தான் நான் போடக்கூற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து டக்கு டக்குன்னு வரும், நம்மளுக்கு வியூவர்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாக சிறப்பாக போகும். Guys, we are right start now. அப்படியே போயிட்டு வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹோட்டல்லே நம்மளுக்கு வந்து நம்ம ஹோட்டலில் தங்கியிருக்க இடத்துலருந்து எங்கெங்கே போகணும் அப்படின்றதுக்கு, அதாவது கொச்சினை நோக்கி எவ்வளோ தூரம் போனால் எவ்வளோ விசிட்டர் பாயிண்ட் இருக்குது, இல்லை கோயம்புத்தூர் நோக்கி போனால் பார்க்குறதுக்கு எவ்வளோ விசிட்டர் பாயிண்ட் அப்படின்றது அப் டு பாட்டம் எல்லாமே இவங்ககிட்ட இருக்குது. ஸோ அந்த லிஸ்ட்டை வாங்கிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நானும் வாங்கியாச்சு. போய் இப்போ சாப்பிட்டோ இல்லை லொக்கேஷனில் போய் சாப்பிட்டோ ஃபோட்டோஸ் வீடியோஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நைட்டில் வரும்போது சுத்தமாக எதுவுமே தெரில காய்ச்சி. இப்போ பாருங்கள் வியூ அடி வேற. நைட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஓட போகிற மாதிரி தான் சவுண்டு மட்டும் தான் கேட்டுச்சு. இப்போ தான் தெரியுது இவ்வளோ பெரிய ஏன்னு. இப்பதான் மூணார டேல பாக்குறேன், சூப்பரா இருக்கு. இப்ப எங்க போனோம், கொச்சி 126 மெட்டுப்பள்ளி தான் ஃபர்ஸ்ட் நம்ம வியூ பாயிண்ட் பார்த்தங்க. ஆனா போட்டோ பாயிண்ட் மெட்டுப்பள்ளி டைரக்ஷன் இதுதானே? தமிழ்நாடு சென்னை அடிச்சு விடு. கேஸ் நான் மேட்டுப்பள்ளியோ மாட்டுப்பள்ளி அந்த டைரக்ஷன், மேட்டுப்பட்டி டேம்
10 kilometers and the top is a right or right cut பண்ணோம். பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல எல்லா வியூ பாயிண்டும் அடங்கிடும். கேஸ் இங்க பாத்தீங்கன்னா பெட்ரோல் பங்கு வேற லெவலா இருக்கு. அங்கே பாருங்க எஸ்டேட், டி எஸ்டேட். வாவ், எப்பயுமே நேச்சர் தான் அழகு. ஃபேஸ் ஆன் மை விண்ட், இல்லை விண்ட் ஆன் மை ஃபேஸ், எப்படி வேணா வச்சுக்கலாம். அப்படி இருக்கு. அங்க பாருங்க எல்லாம் காலையில தேவையில்ல இருக்கிறாங்க, தெரியுது. அங்க பாருங்க இப்ப வேலை செய்யறாங்க மக்கள் எல்லாம், தீவிரமா வேலை செய்யறாங்க. நாம இப்படி வெட்டிய ஊரை சுத்துறோம், பக்கத்துல போய் பாக்குற மாதிரினா வேற லெவலா இருக்கும். இருக்கிறதே ஒரு டிஃப்ரெண்டா இருக்கிறாங்களே. நெக்ஸ்ட் ட்ரிப் நாம டியூல் பேட்டரி இல்லாம ட்ரிப்பே வரவில்லைங்க. எல்லாமே மேட்டுப்பள்ளிக்கு தான் போயிட்டு இருக்கு. நம்ம டெஸ்டினேஷன் மேட்டுப்பள்ளி. பாருங்க வேற லெவல். ஐயோ டீ இருக்கா? டீ ரெண்டு கொடுங்க. எல்லாம் வடெல்லாம் எல்லாம் இருக்கும். டீ ரெண்டு கொடுங்க. குஸ்பிட்லி இருக்கிறாண்டா. அவ்வளோதான், அதுக்கு மேலே ரெண்டு பெட்டு வச்சு வேலை முடிஞ்சு. அவர் வந்து பிரெட் ஆம்லெட் பிடிக்க தான் மேகி சொல்லியிருக்காரு. இதனால எந்திரையும் திருடி தின்றோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேகி வடை. இது அவங்க யாரும் பார்த்துக்க மாட்டாங்க, இது சொல்லி தான் தெரியும் அவங்களுக்கு. ஏ அப்படி இல்லை. கைஸ் சாப்பிட்டு முடிச்சாச்சு. முன்னாடி ஆர் ஸ்ட்ரீட்லாம் போகிறாங்க. அண்ணன் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியா சும்மா அருமையாக பேசினாப்புல. நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரிப் போகும்போது வந்து ரெசார்ட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கிறத விட இது மாதிரி வந்து ரோட் சைடில் அந்த பிரெட் ஆம்லெட்டு அப்புறம் நூடுல்ஸு வடை டீ சாப்பிட்டா சும்மா வேறு லெவலாக இருக்கும். அதை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், சூப்பராக இருக்குது. அதில் இன்னொரு விஷயம் சொன்னார், கேரளா 100%ல் 90% பார்த்தீங்கன்னா ஃபுல்லி தமிழ் தானா. ரொம்ப நல்ல கான்வர்சேஷன். திஸ் இஸ் மேட்டுப்பட்டி டேம். ஓ மனமே ஓம கைஸ், எந்த பக்கம் போகலாம்? அப்படியே உள்ளே போகுது. தட்ஸ் ஒன்லி பார்க்கிங் வேன்னு நினைக்கிறேன். சன்மூன் வேலி போட்டிங், உள்ளே போனால் போட்டிங் உள்ள எதனா இருக்கா? ஆல் டைப்ஸ் ஆஃப் சோடா அவைலபிளா? கைஸ் நவ் இன் மேட்டுப்பள்ளி டேம். ஏன்னாப்பா நல்லா இதெல்லாம் சொல்கிறதில்ல. ஏனாஜி ஏனாஜி தட்ஸ் எ மேட்டுப்பள்ளி டேம். கைஸ் மேட்டுப்பள்ளி டேம் பார்த்து முடிச்சாச்சு. இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதும் ஒன்றும் இல்லை. தென் ஸ்டெயிட்டாக பார்த்தீங்கன்னா 4 kilometers எக்கோ பாயிண்ட் இருக்கான். அதுக்கப்புறம் டாப் ஸ்டேஷன் இருக்கான், அங்கே அதை நோக்கி நம் பயணம் தொடர்கிறது. கைஸ் அங்கே பாருங்கள், மூணார் பசுமாடுகள் பயங்கர ஹைப்ரிடாக இருக்குது.
வாவ் இங்கே பாருங்க ஃபுல்லாக ஜெர்சி மாடு தான். அங்கே பாருங்கள் மேலே மேய்ஞ்சிட்ருக்கு. அப்படி மொத்தமாக பட்டி பட்டியே ஓட்டி விட்றாங்களாட்டுக்குது. ஃபேஸ் எக்கோ பாயிண்ட் வியூ பாயிண்ட் வந்தாச்சு. ஏதோ அப்படி இருக்கு ஆட்டுக்குது. This is Echo Viewpoint. இது பார்த்தீங்கன்னா போட்டிங் மட்டுமா, மற்றபடி ஒன்றும் இல்லை. போட்டிங்கை தான் எக்கோ வியூ பாயிண்ட்னு சொல்கிறாங்க. சரி, இதுக்கு மிச்சம் போக நமக்கு விருப்பம் இல்லை. நாம் ஹில்ஸ் டாப்புக்கு போகலாம். Guys, hill top க்கு வந்தாச்சு. வாவ் என்னமா இருக்கு. வாவ் அப்படி சில்லுன்னு கத்தடிது. அங்க பாருங்க பாக. ஓமா வேற லெவல் guys. தயவு செஞ்சு இது மாதிரி இடத்தலாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலையும் இந்த மாதிரி விஷயத்த இந்த மாதிரி இடத்துக்குலாம் ட்ராவல் பண்ணும்போது எல்லாமே பறந்து ஓடிடும். அப்போ அப்போ ஐயோ 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 செம்ம கிளைமேட். ஐயோ ஜி ஹில் டாப் இப்படியா? அப்படியா ஹில் டாப் இப்படியா? ஆ புரியல, பார்க்கலாமா? கைஸ் நவ் இன் தமிழ்நாடு ஸ்டேஷன் வியூ பாயிண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் வியூ பாயிண்ட் டாப் போகிறதுக்கு ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் 10 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இது லோக்கல் வியூ பாயிண்ட்டான். சரி, ரொம்ப தூரம் வண்டியே ஓட்டிகிட்ருக்கேன். லோக்கல் இன்டர்நேஷ்னல் ரெண்டு வியூ பாயிண்ட் இருக்கு சொல்லிட்டேன். லோக்கல் ஒன்றுக்குது, இன்டர்நேஷ்னல் ஒன்றுக்கு தான் ரோகன் சொல்லிட்டாரு. வியூ பாயிண்ட் மேலேறி பார்க்கணும். இது நான் அங்கே தள்ளி விட்டுலான்னு இருக்கேன். நான்லாம் விழுந்தாலையும் முளைப்பண்டா. மேல ஏறணும். இது புடிங்க ஒரு நிமிஷம். இடிச்சிட்டு போகிற ரோகா கீழே. இட்ஸ் எ வியூ பாயிண்ட். என்னடா எதுவுமே தெரியல. நானும் இவனும் மட்டும்தான் தனியாக வந்திருக்குங்க. எல்லாமே ஜோடியாக இருக்காங்க. மிக வருத்தங்கள் தெரிவிக்க வேண்டிய விஷயம் இது. இவர் ரொம்ப ஆழ்ந்த இடங்களில் இருக்கார். கைஸ் இந்த வியூ பாயிண்ட்டில் சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இந்த அழகான பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸ்லாம் வந்திருக்கு. இந்த ஃபோட்டோஸை நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு தென் நம்ம வீடியோஸ் ரெகுலராக வர்றதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். மூணாவது கேரக்டா தினம் போடுங்கிறீங்களா? ஆமாம், டெய்லி போடுங்க. டெய்லி தான், அப்போ தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பழசுனா இலையெல்லாம் அழி வாடி. ஆமாம் ஆமாம். ஆ சரி, இந்த ஒரு கட்டு கேரட்டை வாங்கிறதுக்கு தாங்கி தடிக்கணும். இப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. பக்கத்தில் வேணா கிடைக்குதான். 20 ரூபா
Guys, that view point ல இருந்து கிளம்பியாச்சு. இப்போ வந்து வேற வேற வியூ பாயிண்ட் போறோம். ரியலி கேரளா கேர்ள்ஸ் ரொம்ப அழகுதான். Guys, இப்போ அந்த வியூ பாயிண்டை மாத்து முடிச்சுட்டு இப்போ வேற வியூ பாயிண்டை நோக்கி கிளம்பி கொண்டே இருக்கிறோம். ஃபுல் ஃபாக் தான், இங்கே விசாரிச்சு போயிடலாம். அக்கா இப்படி பண்ண வியூ பாயிண்ட் தானே இது? இந்த பக்கம் வட்டவடனா தயவு செஞ்சு ஒரு கஷ்டத்துல இருந்தாலும் இந்த பக்கம் வாங்க, கேரளா பக்கம் வாங்க. விண்டர் வெஜிடபிள் வில்லேஜ் சிந்தாது. எப்படி வருது ஸ்ட்ராபெரி? இது வந்து ஒரு வாரத்துக்கு இருக்கும். இது ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன், எப்படின்னு பார்க்கலாம் டேஸ்ட்டு.